உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் புகாரை விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் விசாரணை மேற்கொள்ள 3 நீதிபதிகளின் விசாரணைக்குழு திட்டமிட்டுள்ளது. 2014 ஆண்டு மே மாதம் முதல் 2018 ஆண்டு டிசம்பர் வரை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற இளநிலை உதவியாளராக பணியாற்றிய 35 வயது பெண் ஒருவர் தலைமை நீதிபதியாக உள்ள ரஞ்சன் கோகோய் மீது பாலியல் புகார் கூறியிருந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 10 மற்றும் 11 தேதிகளில் தலைமை நீதிபதி அவரது வீட்டில் வைத்து தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். அந்த பெண் 2 ஆண்டுகள் கோகோயின் நீதிமன்ற அறையில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்துள்ளார். பாலியல் துன்புறுத்தல் புகாரை கூறிய பிறகே அந்த பெண் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தி வயர், ஸ்க்ரோல் உள்ளிட்ட 4 இணையதளங்கள் செய்தி வெளியிட்டன. இது தொடர்பாக விரிவான கடிதத்தையும் அந்த பெண் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனைவருக்கும் 28 பக்கங்கள் கொண்ட பிரமாண பத்திரம் அனுப்பியதாகவும் செய்தி வெளியாகின. இந்த விவகாரம் குறித்து பேசிய தலைமை நீதிபதி அடுத்த வாரத்தில் முக்கியமான வழக்குகளை விசாரிக்க இருந்ததாகவும் அதிலிருந்து தடுப்பதற்கே இந்த முயற்சி நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார். இதற்கிடையே தலைமை நீதிபதிக்கு எதிராக பொய் வழக்கு ஜோடிக்க தனக்கு 1.5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் உஸ்தவ் பெயின்ஸ் வழக்கு தொடர்ந்தார். அதில் ரஞ்சன் கோகாயை பதவி விலக வைக்க பல சதித்திட்டம் நடப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, ஆர் எஃப் நாரிமன், தீபக் குப்தா அமர்வு வழக்கறிஞர் உஸ்தவ் பெயின்ஸை இன்று ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். இந்த வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் ரஞ்சன் கோகோய் மீதான பாலியல் புகாரை விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ள எஸ் ஏ போப்தே தலைமையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என் வி ரமணா, இந்திரா பானர்ஜி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு விசாரணை வழக்கமான விசாரணையைப் போல் இருக்காது என்றும், இருதரப்பில் இருந்து வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக மாட்டார்கள் என்றும் நீதிபதி எஸ் ஏ போப்தே தெரிவித்தார். இந்த விசாரணை பிரத்யேக அறையிலேயே நடைபெறும் என்றும், விசாரணையின் முடிவில் உண்மை தெரியவந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி எஸ் ஏ போப்தே குறிப்பிட்டார்.